சின்ன உதாரணம் என்னன்னா, இப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒன்னா பேசுறவங்கள பார்ப்போம் இல்ல ஃப்ரெண்ட்ல பார்ப்போம். அவர் சார் கண்ணாடி போட்டு ரொம்ப நேரம் அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ உண்மையாவே எல்லாரும் சொன்னது உண்மை, சார்கிட்ட பழகிற வரைக்கும் அது பயங்கர ஒரு கோபக்காரராக இருக்கும், இல்லை ரொம்ப திடீர்னு ஏதாவது பேசிடுவாரா அப்படின்னு பயமாகவே இருக்கும். ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப குழந்தை தான் அவர். ஒரு மிகப்பெரிய சிங்க் என்னென்னா சாப்பாடு விஷயத்தில், ஏன்னா அவரும் தருமாறாக சாப்பாடு பிரியர், எனக்கும் அதே கெட்ட பழக்கம் இருக்குது. ஸோ ரொம்ப சிங்க் ஆகிட்டோம். ப்ளஸ் படம் விஷுவல்ஸ் பார்த்தேன், முதலே நான் பார்த்துட்டேன். எவ்வளோ தடவை பார்த்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்த அதே பிரமிப்பை வந்து டீசர் தருது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிஸ்கின் சார், ஒவ்வொரு விஷால் பிரதரை வந்து எவ்வளவோ படங்களில் பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இது வரைக்கும், எல்லா படங்களையும் வேறு வேறு வெரைட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியாக புதுசாக தெரியுது. ஸோ அதுதான் மிஸ்கின் சாரோட சக்ஸஸ், ப்ளஸ் டீமோட சக்ஸஸ், கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு படம். இது வரைக்கும் நம்ம 250 படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது. ஸோ டெஃபினட்டாக இது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளராக விஷால் பிரதருக்கும், நடிகராகவும் சரி, டைரக்டர் மிஸ்கின் சாருக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக, அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லாருக்கும் இது அடுத்த கட்டத்துக்கான படமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி.